Plan A Studios presents director Prabhu Yuvarajoda debut film Ashraf, Lawrence Ramu, Aditi Singappa மற்றும் பலர் பெர்ஃபார்மன்ஸ்ல ரீசன்ட்டா ரிலீஸ் ஆயிருக்க படம் ரா. ஹாலிவுட் டைரக்டர் ஜேம்ஸ் வானும் கிறிஸ்டோபர் நோலனும் சேர்ந்து ஒரு படம் எடுத்தா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் ரா. படத்தோட ஸ்டோரி லைன் கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி. ஹீரோ அஷ்ரஃபும் ஹீரோயின் அதித்தியும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணி ரெண்டாவது நாளே ஹீரோயின் இறந்துடுறாங்க. அதுக்கே என்ன காரணம்னு தெரியாம இருக்க ஹீரோவோட அக்காவும் இறந்துடுறாங்க. அக்காவும் ஒய்ஃபும் எப்படி இறந்தாங்க, அந்த ரெட் டோர்ல என்ன பிரச்சனை, அது அஷ்ரஃப் ஓபன் பண்ணாரா இல்லையா, ஹீரோவை துரத்துற அந்த அமானுஷ்யோ இவரோட ஒய்ஃபா இல்ல அக்காவா இல்ல வேற யாராவதா, இப்படிங்கிற பல கேள்விகளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டோட பதில் சொல்றதுதான் இந்த ரா. என்னதான் ஹாலிவுட் மூவி இன்சிட்டிஸ்ல இந்த ரெட் டோர் பத்தி ஆல்ரெடி சொல்லி இருந்தாலும், கதையில அதை ஆப்டா ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு டைரக்டர். ரால ரைட்டான விஷயம்னு கேட்டீங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒவ்வொரு நிமிஷமும் என்னாகும் என்னாகும் அப்படிங்கிற அந்த ஒரு த்ரில்ல சீட்டோட எட்ஜ்ல உட்கார வச்சாரு டைரக்டர். இந்த கதைக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா தன்னோட டெபியூ பிலிம்லயே ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜ் ஆரியன். அதுலயும் அந்த இன்டர்வல் பிளாக்ல யாருப்பா மியூசிக் டைரக்டர்னு நம்மளையே தேட வைக்கிறாரு. படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருக்கு. அதே மாதிரி சினிமோட்டோகிராஃபர் சரவணன் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்டும் இருட்டில் கூட அந்த ஒரு வெளிச்சத்தை கேட்ச் பண்ணதும், கூடவே மனுஷனோட அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸை ரெட் லைட்டில் ஹைலைட் பண்ணது செம்ம கிளாஸுங்க. இந்த மாதிரி த்ரில்லர் மூவியில் ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் இருக்க அந்த டிரான்சிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிஞ்சுக்கிட்டு தன்னோட ஒர்க்கை பெஸ்ட்டாக பண்ணியிருக்காரு எடிட்டர் பிரேம். அதே மாதிரி ரா படத்தோட விஎஃப்எக்ஸையும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். தன்னோட முதல் படத்திலேயே ஹீரோ அஷ்ரஃப் நல்லா பண்ணியிருந்தாலும், ஹீரோக்கு என்ன வரும் வராது அப்படிங்கறத டைரக்டர் தெளிவா புரிஞ்சிருக்காருங்கிறது படம் பார்க்கும்போதே தெரியுது. சோ டெக்னிக்கலா எல்லாமே பிளஸ் வேற என்ன விஷயம் ரால ஸ்லிப் ஆச்சு, படத்தோட செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தெரியற ஸ்கிரீன் பிளேவோட ஒர்க் செகண்ட் ஹாஃப்ல மிஸ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான முடிச்சுகளை போட்டு வரும்போது அதனோட ஜஸ்டிபிகேஷனும் அக்செப்டபிளா இருக்கணுமே. பயங்கரமா பில்டப் கொடுத்த ஹீரோயினோட மரணம், ஹீரோவோட அக்காவோட மரணம் இந்த ஒரு ரீசனுக்கு தானா அப்படின்னு ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்காத மாதிரி இருந்துச்சு. படத்திலேயே 20 நிமிஷம் தான் ஹீரோயின் வராங்க. அட்லீஸ்ட் அந்த 20 நிமிஷமாவது ஹீரோயினோட லிப்சிங்கையும் கூடவே அவங்களுக்கு செலக்ட் பண்ற டப்பிங் வாய்ஸையும் பார்த்து பண்ணிருக்கலாம். ஏகப்பட்ட இடத்துல லிப்சிங்கே இல்ல. அதே மாதிரிதான் ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸும் ஒரு சில இடத்துல ரொம்பவே ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர அந்த ரொமான்டிக் சாங் கூட ஹீரோயினோட சஸ்டெயின்காக தான் இருந்துச்சே தவிர படத்துக்கு தேவைப்பட்ட மாதிரி தெரியல. இருந்தாலும் இப்படி ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் மூவி கண்டிப்பா தமிழ் சினிமாக்கு புதுசுதான். அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தன்னோட டெபியூ பிலிம்லேயே கொண்டு போன டைரக்டர் பிரபு யுவராஜை பாராட்டாம இருக்க முடியாது. சின்ன சின்ன டிராபேக்ஸ் இருந்தாலும் ராவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்காவே படத்தை கண்டிப்பா பார்க்கலாம் ஒரு வாட்டி.